ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலயமா. நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை பை பி சுவாமிநாதன். இந்த யூடியூப் சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன வழிமுறை தான் இது. உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் ஃபார் மகாபிரிவா மகிமை பை பி சுவாமிநாதன். நீங்கள் சர்ச் பண்ண உடனே அந்த சேனல் அப்பியர் ஆகும். அந்த சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அது சப்ஸ்கிரைப்னு மாறி இருக்கும். இப்போ உங்க யூடியூப் ஆப்லயே கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த சேனல் மேல அப்பியர் ஆகும். அதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அது மேல காட்டும். அதுல மகாபிரிவா மகிமை பை பி சுவாமிநாதன் சேனலை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். லேட்டஸ்ட் வீடியோஸ்ல இருந்து பழைய வீடியோஸ் வரைக்கும் எல்லாமே டிசைனிங் ஆர்டர்ல இருக்கும். நீங்க இனி கேட்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு மகாபிரிவா அனுபவத்தையும் கேட்கலாம். மகாசங்கரா மேட்ரிமோனி, உங்கள்கிட்டலாம் சமீபத்தில் சொல்லியிருந்தேன், எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம், மேட்ரிமோனி மீட் நடத்த போகிறோம், பொண்ணு தேவைப்படுறவா உள்ள தேவைப்படுறவா எல்லாரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ www.mahashankaramatrimony.com அதில் பதிவு பண்ணுங்க. இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில், எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுத்தா நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வெளில வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது, நிறைய தகவல்கள் இருக்குது. பதிவு பண்ணுங்க, எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும். விரிவா சரணம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் மன்னார்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மகாபிரிவா கேம்ப் இருக்கார். இந்த கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கிற போது பெரியவா தரிசனத்திற்காக உள்ளூரில் இருக்கிற ஒரு நண்பர் வரார். ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்து வீடு. ஒரு வீட்டுக்காரர் தன்னோட வீட்டு கொல்லையில் புளிய மரத்தை வளர்க்கிறார். அந்த புளிய மரத்தினுடைய நிழல் இவர் வீட்டில் படுறது, இதனால் எந்த செடி கொடியும் வளரலை. இதை மகாபிரிவாட்ட ஒரு குறையாக சொல்கிறார். இதை மகான்கிட்ட சொன்னால் ஒரு தீர்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்கிறார். பெரியவா எந்த பதிலும் சொல்லலை. அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து அவர் அனுப்பிச்சி வச்சுட்றார். அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், என்னடா அது பெரியவாட்ட சொன்னோமே, பெரியவா தானே ஒரு தீர்ப்பு சொல்லுவார், ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்ம நினச்சோமே, எதுவும் பெரியவா சொல்லலையேன்னு கிளம்பி போயிட்டார். இந்த மகான் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லலை அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. மகானோட சந்நிதியில் மகாபிரிவாட்ட என்ன சொன்னாலுமே அதற்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு பதில் உண்டு. பதில் இல்லாமல் இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரு விடை உண்டு. சில பேருக்கு நேரடியாக சொல்லுவார், சில பேர்கிட்ட சொல்ல மாட்டார், சில பேர்கிட்ட சொல்ல மாட்டார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மகாபிரிவாட்ட இவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, பெரிய பதில் சொல்லணுன்னு சொன்னார் இல்லையா. அடுத்த நாள் அந்த புளிய மரம் வச்சுருக்கார் இல்லையா, அவர் பெரியவா தரிசனத்துக்கு வர்றார், அவர் பெரியவாட்ட வர்றார். எல்லாம் பாருங்கோ, பெரியவா நடத்துகிற லீலை. ஒரு பக்தன் வந்து தன்னோட பக்தன் நியாயமான ஒரு கோரிக்கையை தன்னோட வச்சுருக்கான், தங்கிட்ட வச்சுட்டு போயிருக்கான், அவனுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் ஒரு குருநாதருங்கிற முறையில் அவனுக்கு பதில் சொல்லாமல் அனுப்பிச்சிட்டார். ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணுறார், அந்த சம்மந்தப்பட்ட ஆசாமியை வரவழைக்கிறார். அவர் வந்த உடனே மகாபிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அவர் பார்த்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எல்லாம் கேட்குறார், எல்லாம் கேட்குறார். கேட்டு மகாபிரிவா அவர்கிட்ட சொல்கிறாரா, அந்த அன்பர்கிட்ட சொல்கிறார், எனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், அதற்கு ஒரு தீர்வு நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற. அந்த புளிய மரம் வச்சுருக்கிற அன்பருக்கு தூக்கி வாரி போட்டது, என்னடா அது, நம்ம தானே பிரச்சனையை பெரியவாட்ட சொல்லுவோம், பெரியவாட்ட தீர்வு கேட்போம், சந்தேகத்தை பெரியவாட்ட சொல்லுவோம், பெரியவாட்டேருந்து பதில் வாங்குவோம், இங்கே பெரியவா நம்மக்கிட்ட கேட்குறாரே அப்படின்னு குழம்பு போய், பெரியவா நான் எப்படி பெரியவா என்ன தீர்வு நான் சொல்ல முடியும்,
இல்லை நான் சொல்கிறேன் கேளு, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டு, பெரியவா சொல்கிறாராம் என்ன ஒரு நாசுக்காக அந்த விஷயத்தை கொண்டு போகிறார் பாருங்களேன். பெரியவா சொல்கிறாராம் ஒரு கிராமத்தில் அடுத்தடுத்து ரெண்டு வீடு இருக்குது, அந்த ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற ஆசாமி ஒரு புளிய மரத்தை வளர்க்குறார். இந்த புளிய மரத்தோட நிழல் பக்கத்து வீட்டில் விழறது. பக்கத்து வீட்டில் விழற காரணத்தினால் பக்கத்து வீட்டு ஆசாமியால் எந்த ஒரு செடி கொடியையும் வளர்க்க முடியல. ஆனால் இந்த புளிய மரத்தை குத்தகைக்கு விட்டு நல்ல காசு வருது, பணம் காசு வருது. ஆனால் அவரால் பக்கத்து வீட்டுக்காரரால் எந்த செடி கொடியையும் வளர்க்க முடியாமல் அவருக்கு ஒன்றும் வருமானமே இல்லை. இந்த புளிய மரத்தோட நிழல் காரணமாக அங்கே விழறதுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு நீ என்ன தீர்வு சொல்லுவே, இதுக்கு நீ என்ன தீர்வு சொல்லுவே அப்படின்னு கேட்குற. நல்லா கவனிங்கோ, மகாபிரிவை கேட்குறார் இல்லையா, அந்த புளிய மரம் வச்சுருக்கிற நண்பருக்கு இது தன் வீட்டு பிரச்சனைன்னு அவருக்கு யோஜனையே வரல. தன்னை மனசில் வச்சுட்டு பெரியவா கேட்குறாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் சொல்கிற, அது எப்படி பெரியவா, வருமானங்கிறது எல்லாருக்குமே ஆசை தானே, அதுவும் நேர்மையான வருமானங்கிறது எல்லாருக்குமே ஆசை. இந்த புளிய மரத்தை இவர் வச்சுண்டு அந்த புளிய மரத்தை குத்தகைக்கு விட்டுட்டு இவர் பணம் காசு வாங்கினார் அப்படின்னா, இந்த நிழல் பக்கத்து வீட்டில் விழற காரணத்தினால் அவரால் எந்த செடி கொடியையும் வளர்க்க முடியலை அப்படின்னா, இந்த புளிய மரம் வச்சுட்டுருக்கிறவர் என்ன பண்ணணும் தெரியுமா, காசு பணத்தை இந்த புளிய மரத்தில் குத்தகைக்கு விடுறதுனால வர்ற காசு பணத்தில் ஒரு பங்கை, ஒரு குறிப்பிட்ட பங்கை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும். எப்போதெல்லாம் குத்தகை தொகை வருகிறதோ அப்போதெல்லாம் கொடுக்கணும், அதுதான் பெரியவா நியாயம் அப்படிங்கிற. தன் வீட்டு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் யாரான்னு சொல்லுவாள் அப்படி, இந்த காலத்தில் யாருன்னு சொல்லுவாளா, யாரும் சொல்ல மாட்டார். பெரியவா சாதாரணமாக கேட்கிறார், அவரும் தன் வீட்டு பிரச்சனைங்கிற ஒரு பிரஜையே இல்லாமல் பெரியவாட்ட பதில் சொல்கிறார், ஓ அப்படியா, குத்தகைதாரர் இருக்கிற காரணத்தினால அந்த புளியம்பழத்தில் வரக்கூட குத்தகை பணத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இல்லையா, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போயிட்டேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பெரியவா எழுந்து உள்ளே போயிட்டேன். தரிசனம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி. அடுத்த நாள் கார்த்தால் இந்த நிழல் விழருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டு ஆசாமி கார்த்தால் பெரியவாட்ட வர்றார். அந்த வீட்டு ஆசாமி பெரியவாட்ட வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். முகம் நிறைய பிரகாசம், முகம் முழுக்க பூரிப்பு. பெரியவாட்ட சொல்கிறார், பெரியவா ரொம்ப சந்தோஷம் பெரியவா, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு வந்தார், இன்றைக்கி கார்த்தால் வந்தார், இந்தாங்கோ போன வருஷம் குத்தகை பணத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பங்கு தொகையை எங்கிட்ட கொடுத்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை பார்த்து கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டேன். அவர் சொன்னார், இனிமேல் வருஷா வருஷம் குத்தகை பணம் என்ன வந்தாலுமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கார் பெரியவா அப்படிங்கிறாராம். பெரியவா சிரிக்கிறாராம். யார் காரணம், மகாபிரியவா தானே காரணம், மகாபிரியவா தானே அந்த புளிய மரம் வச்சுருக்கிற ஆசாமிக்கு இந்த விஷயத்தை உணர்த்தி, அப்பா இந்த குத்தக பணத்தை நீ சாப்பிட்றியே, நீ இவ்வளவு பெரிய மரத்தை வளர்க்கின்ற காரணத்தினால் பக்கத்து வீட்டுக்காரனால் ஒன்றும் பண்ண முடியலையே, அவனால் ஒரு செடி கொடியை வளர்க்க முடியலையே அப்படிங்கிறத சொல்லி அதற்கு என்ன தீர்வுங்கிறதையும் அவர் வாயிலேருந்து வாங்கி நல்லா புரிஞ்சுக்கணுமா. தான் பெரியவா சொல்லலை, உன் வீட்டில் விழறது இல்லையா, பக்கத்து வீட்டுக்கார மேலே வீட்டில் நிழல் விழறது இல்லையா, அதனால் நீ ஒரு பங்கு கொடுன்னு பெரியவா சொல்லலை. அவர் வாயிலேருந்தே வரவழைச்சு அந்த குத்தகை தொகையின் ஒரு பங்கையும் அந்த நிழல் விழுகிற ஆசாமி வீட்டுக்கு கொடுக்க வச்சு அவர் வந்து பெரியவாட்ட நன்றி சொல்கிறாராம். இதான் மகாபிரிவா பாருங்க. இப்போ இந்த பஞ்சாயத்தில் யாருக்கான எந்த விதமான தர்ம சங்கடமாவது இருக்கா, சுத்தமாக இல்லை, யாருக்கும் தர்ம சங்கடமே இல்லை. இப்போ பாதிக்கப்பட்டவரும் சந்தோஷமாக பணத்தை வாங்குறார், யார் இந்த புளிய மரத்தை வளர்க்குறாரோ என்னடா தங்கிட்டேருந்து பணம் போகிறதே,
இந்த பணத்தை இவருக்கு கொடுக்க முடியா இருக்கே அப்படின்னு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக பணத்தை கொடுக்குற சந்தோஷமாக இந்த பணத்தை அவருக்கு கொடுத்து இனி வருஷா வருஷம் குத்தகத்தை வர்றபோது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். பத்தில் பெரிய இப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து நடத்துகிற பத்தில் சத்தம் போடாமல் நடத்தி ரெண்டு பேருக்குமே நல்லது பண்ணுறார். அதான் மகாபிரிவா. நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன். புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன், சுவாமி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ். ஆம், இதுதான் அந்த புது முயற்சி. கலாச்சாரம், பண்பாடு, பக்தி, நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும். வயது, ஜாதி எந்த பேதமும் இல்லை. ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம். இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். கூடுதல் விவரங்கள் விரைவில். நன்றி.